திருகோணமலை மாவட்ட கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தைச் சேர்ந்த ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவ பீட மாணவர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன பேரணியொன்றினை இன்று காலை திருகோணமலை நகரில் முன்னெடுத்துள்ளார்கள். குறித்த ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழக வளாக விடுதிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு கிழக்கு மாகாண சபை வரை சென்றடைந்ததுடன் மாகாண சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. ஆயுர்வேத வைத்திய பீடத்தில் 900 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதற்கான நியமனங்கள் வழங்கப்படவில்லை. குறித்த நியமனங்களை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தாலும் அதை நிறைவேற்றவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆயுர்வேத சித்த ஜுனானி மாணவர்கள் வந்து பாஸ் அவுட் ஆகிற மாணவர்களுக்கு வேலை இப்போ கொஞ்சம் காலமாக கிடைக்கல. எங்களுக்கு சீனியர் பச்சுக்கும் இன்னும் வேலை கிடைக்கல. ஆகவே ஆயுர்வேத சித்த ஜுனானி மாணவர்களுக்கு உடனடியாக வேலையை பெற்றுத்தர அரசானது தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஒரு வருஷம் கூட எங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிறகுதான் வேலை கிடைக்கும். அதனால் நாங்கள் இன்று வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கோம். படித்து முடித்தாலும் வேலை கிடைக்குமான்றது எங்களுக்கு சந்தேகம் தான். இந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உடனடியாக எங்களுக்கான வேலைகளை பெற்றுத்தருமென்று நம்புகிறோம். மேலும் இந்த மாணவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படுவது இல்லை என்றும் கடந்த காலங்களில் வெளியேறிய மாணவர்களுக்கான நியமனங்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை எனவும் இதன் காரணமாக எதிர்காலங்களில் குறித்த துறையினை தெரிவு செய்யும் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாக உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று நாட்டின் பல பாகங்களில் ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவ பீட மாணவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.